வெல்கம் யூவர்ஸ் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோலேருந்து நம்ம சைக்காலஜியில் இருக்க முக்கியமான குவெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சைக்காலஜி வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். உளவியல் வந்து எதனை ஆராய்கின்றது அப்படின்னா மனதை வந்து ஆராய்வது. ஸோ மனதை ஆராய்வது தான் வந்து உளவியல். மனவெழுச்சி செயல் என்பது கோபித்தல் ஆகும். ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் வந்து மனவெழுச்சி சார்ந்த செயல் வந்து கோபித்தல். ஸோ சிந்தித்தல், நடத்தல், பசி எடுத்தல் அதெல்லாம் வந்து வராது, கோபித்தல். ஒருத்தர் செய்கிறதோ திடீர்னு கோபப்பட்டு செய்கிறோம்ல, அதுதான் வந்து இந்த மனவெழுச்சி செயல். உடலின் எல்லா செயல்களையும் இணைக்கும் உயிர் மையம் எது அப்படின்னா மூளை. உடலின் எல்லா செயல்களையும் இணைக்கும் உயிர் மையம் எதுனா மூளை. அளவு பெருக்கம் என்பது உடல் வளர்ச்சியாகும். அளவு பெருக்கம் என்பது எது? உடல் வளர்ச்சியை தான் சொல்லுவோம். குண்டா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, ஹைட்டு, குட்டை, இதை வந்து எதை வச்சு சொல்லுவோம்னா உடல் வளர்ச்சியை வச்சுதான் சொல்லுவோம். பிறந்த குழந்தையால் உடனே நடக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா முதிர்ச்சி இல்லாமை. அந்த குழந்தைக்குள்ள உடல் உறுப்புகள் வந்து வளர்ச்சி பெறாமல் இருக்கிறனால தான் வந்து அதனால் உடனே நடக்க முடிவதில்லை. 4 மாத கருவின் மூளை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோன் எது அப்படின்னா தைராக்சின். ஸோ கருவில் வந்து குழந்தை 4 மாதமாக இருக்கும்போது அதனுடைய மூளை வளர்ச்சிக்கு எந்த ஹார்மோன் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னா தைராக்சின். ஃபியாஜேயின் முதல் நிலை என்ன அப்படின்னா தொட்டு உணரும் பருவம். குழந்தைகளின் மொழி வளர்ச்சி நிகழும் நிலை வந்து பின்பற்றி கற்றல். திக்கி பேசுதல் ஏற்படலாம் என்பதன் அறிகுறி வந்து பேசுவதை தவிர்த்தல். ஒரு குழந்தை வந்து யார்ட்டையும் அதிகமாக பேசாமல் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து திக்கி பேசுதல் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தான் வேறு, தன்னை சுற்றி உள்ளவர்கள் வேறு என்ற கருத்து உருவாவது எந்த வயதில் அப்படின்னா 1 வயதில் தான் வந்து உருவாகும். பிறந்த குழந்தைகளோடு பழகும் வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படுவது வந்து தாழ்வு மனப்பான்மை. பிற குழந்தைகளோடு பழகும் வாய்ப்பை குழந்தைகளுக்கு தராமல் இருந்தால் குழந்தைகளுக்கு வந்து எது வரும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை வந்து உருவாகும். எரிக்சனின் சமூக கோட்பாட்டின் நிலைகள் வந்து 8 நிலைகள் வந்து இருக்கு. ஸ்பியர்மேனின் இரட்டை காரணி கோட்பாடு உருவாகிய ஆண்டு 1904 வந்து உருவாச்சு. நுண்ணறிவு சோதனையின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து ஆல்பிரட் பினே. காரண காரிய தொடர்பை அறியும் கோட்பாடு வந்து குழுக்காரணி கோட்பாடு. காரண காரிய தொடர்பை அறியும் கோட்பாடு குழுக்காரணி கோட்பாடு. கற்றலில் ஒருவருக்கொருவர் வேறுபாடு ஏற்பட காரணம் வந்து மனத்திறன் ஆகும். கற்றலில் வந்து ஒருவருக்கொருவர் வேறுபாடு ஏற்பட காரணம் மனத்திறன். உட்காட்சி மூலம் கற்றல் சோதனையாளர் வந்து கோளர். தூண்டல் துளங்கள் ஏற்பட காரணமாக அமைவது வந்து புலன் உறுப்புகள். அடுத்து ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் சோதனையில் பாவ்லாங் எந்த விலங்கை வந்து பயன்படுத்தினார் அப்படின்னா நாய். எந்த வகை கற்றல் சோதனை அப்படின்னா ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் சோதனை. பாடம் கற்பித்தலில் முதல் படி எது அப்படின்னா ஆயத்தமாதல் ஆகும். நினைவு கூர்தலின் முதல் படி வந்து ஆற்றல். நினைவு கூர்தல் பற்றிய முக்கிய ஆராய்ச்சி செய்தவர் யாருன்னா எஃபிங் ஹாஸ்தா வந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. ஒருவரின் சீரான தனிப்பட்ட நடத்தை முறை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா ஆளுமை என அழைக்கப்படுது. கவனம் அதிகம் சார்ந்திருப்பது எதனை அப்படின்னா ஆர்வத்தை வந்து சார்ந்திருக்கும். தவறுகள் செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது வந்து நல்வழி காட்டுதல் ஆகும். வகுப்பறையில் சிறந்த ஊக்குவிப்பு என்ன அப்படின்னா ஆசிரியர் மாணவர் உறவு வந்து நல்லா சுமூகமாக இருக்கும்போது தான் வந்து இந்த வகுப்பறையில் வந்து சிறந்த ஊக்குவிப்பு நடைபெறும். தான்டேக்கின் விளைவு விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது அப்படின்னா பரிசு. மொழி சோதனை வந்து எந்த வகை சோதனையை சாரும் அப்படின்னா நுண்ணறிவு சோதனையை சாரும். அடுத்து மேதைகளின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 140 to 169 வரையும் வந்து அவங்க நுண்ணறிவு ஈவு வந்து இருக்கும். ஸோ மேதைகளோட நுண்ணறிவு ஈவு 140 மேலே 169 வரையும். குழந்தை மைய கல்வியை கூறியவர் யாருன்னா ருகோ. குழந்தை மைய கல்வியை கூறியவர் வந்து ருகோ.
இந்த வீடியோலேருந்து நம்ம சைக்காலஜியில் இருக்க முக்கியமான 30 questions வந்து தான் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ.